அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ். நான் ரெனுப்ரியன் ஈஸ்வரன். March 1, 2023 கரண்ட் அஃபேர்ஸை வந்து நாம் பார்க்கலாம். இதில் 10 கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது, அதனுடன் கூடுதல் தகவல்களும் இடம்பெற்றிருக்கிறது. G20 வெளியுறவுத்துறை மாநாடு March 1 மற்றும் 2 எங்கு நடைபெற்றது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இது 2023 March 1 மற்றும் 2 தான் குறிப்பிடுகிறது. ஸோ இன்றைக்கு March 1, நாளைக்கு March 2, இந்த 2 எந்த இடத்தில் நடைபெறுகிறது என்றால் புதுதில்லி. இந்தியாவின் தலைநகராக இருக்கக்கூடிய புதுதில்லியில் G20 வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாடு வந்து நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்னு கூட இந்த இடத்துல எழுதிக்கோங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கு பெற்றவர்கள் வங்கதேசம் மற்றும் இலங்கை என்று குறிப்பிடலாம். வங்கதேசம் மற்றும் இலங்கையை சார்ந்தவர்கள் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் G20 வெளியுறவுத்துறையில் G20 உறுப்பினராக இல்லாத நாடுகள் என்று நாம் குறிப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் G20 உறுப்பினராக இருக்கக்கூடிய சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிங்காங் அவர்கள் வந்து இடம்பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிங்காங் அவர்கள் G20 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். இம்மாநாடு புதுதில்லியில் நடைபெறுகிறது என்று நாம் குறிப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் G20 தலைமையை இந்தியா ஏற்றுக்கொண்ட நாள் வந்து December 1, 2022 என்று குறிப்பிட முடிகிறது. அதாவது December 1, 2022 இந்தியா G20 தலைமையை ஏற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக இந்தியாவின் 22வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ரித்துராஜ் அஸ்வதி என்பதுதான் இதோடைய விடை என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இதை பற்றின டிஸ்கஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய பதவிக்காலத்தை நீட்டிச்சிருக்காங்க என்று குறிப்பிடுகிறது. அப்போ 22வது சட்ட ஆணையம், ஒரு சட்ட ஆணையம் என்பது எதற்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட அமைச்சகத்தின் ஆலோசனை அமைப்பாக இருக்கும். தேவையில்லாத சட்டங்கள் அல்லது நடைமுறைக்கு பொருந்தாத சட்டங்களை நீக்குமாறு பரிந்துரை செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. 1834 மெக்காலே பிரபு தலைமையில் முதல் ஆணையம் அமைக்கப்பட்டது. பிறகு வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு இந்தியாவில் 1955 முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 22 சட்ட ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பதவிக்காலம் August 31, 2024 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 22வது சட்ட ஆணையத்தின் பதவிக்காலம் August 31, 2024 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் 22வது சட்ட ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் நீதிபதி ரித்துராஜ் அஸ்வதி என்பவர். இவர்தான் வந்து இருக்கிறார். இதற்கு அடுத்ததாக தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டத்தினை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு எந்த ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தூய்மை பணியாளர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டத்தினை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? அந்த நிறுவனத்தின் பெயர் தலித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம். தலித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற நிறுவனம் தான் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது. இந்த தகவல் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, March 1, 2023 ஏற்றமிகு 7 திட்டங்களில் ஒன்றாக இது வந்து தொடங்கப்பட்டது. ஏற்றமிகு 7 திட்டங்கள் தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மத்திய அரசு நமஸ்தே என்ற ஒரு திட்டத்தை வந்து தூய்மை பணியாளர்களுக்காக 2022 தொடங்கியது. நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் ஈகோசிஸ்டம் என்பதுதான் நமஸ்தே என்பதுடைய விரிவாக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. நமஸ்தே அப்படின்னா அதோட நோக்கம் என்னென்னா, மெக்கனைஸ்டு சானிடைசேஷன், அதாவது கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் மலக்குழி மரணங்களை தடுப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தின் பெயர் வந்து நமஸ்தே. கைகளால் மலம் அள்ளும் முறைக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இதுதான் நமஸ்தே திட்டம். இதுக்கு அடுத்ததாக 2023 மார்கோனி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஹரி பாலகிருஷ்ணன் என்பவருக்கு வந்து இந்த பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. மார்கோனி பரிசு எதற்காக வழங்கப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது தொடர்பான தொழில்நுட்ப மேம்பாடு இருக்கக்கூடிய இடங்களில் ஆராய்ச்சிக்காக வழங்கப்படக்கூடியது மார்கோனி பரிசு. மேற்கண்ட மார்கோனி பரிசை அமெரிக்காவின் மார்கோனி அறக்கட்டளை வழங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஹரி பாலகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எதுக்காக வழங்கப்பட்டதுன்னா, ஃபண்டமெண்டல் கான்ட்ரிபியூஷன் டு வயர்டு அண்ட் வயர்லெஸ் நெட்ஒர்க்கிங் மொபைல் சென்சிங் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் என்ற ஒரு ஆய்விற்காக இது வந்து வழங்கப்பட்டது. வயர்டு அண்டு வயர்லெஸ் நெட்ஒர்க்கிங் என்ற ஒரு ஆய்வு, இதற்காக தான் வந்து ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த
இந்த மார்கோனி பரிசு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக ஏற்ற மிக 7 திட்டங்களில் தொடங்கி வைக்கப்பட்ட முக்கிய திட்டங்களுடைய பேர் என்ன என்ற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ 7 திட்டங்களுடைய பேரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்காக நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். முதல் வந்து குழந்தைகளுக்கான சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம், மாற்றுத்திறனாளிகளின் முன்னுரிமை அடிப்படையில் வீட்டுமனை பட்டா திட்டம், காலை உணவு திட்டத்தை நகர்ப்புறங்களுக்கு விரிவாக்கம் செய்தல் ஆகிய 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 4வது ஆப்ஷன் மேற்கண்ட அனைத்தும் கரெக்டு. இந்த 3 திட்டங்களுமே ஏற்றமிகு 7 திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய ஏற்றமிகு 7 திட்டங்களில் அந்த திட்டங்களுடைய பெயர்களை பார்த்துடலாம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டமாக இருக்கிறது. தலித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. குழந்தை சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம் என்ற ஒரு மற்றொரு திட்டம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை வழங்குவதற்கான ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாட்டை இந்த திட்டம் வந்து ஊக்குவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் வழங்கப்படுகிறது. காலை உணவு திட்டம் நகர்ப்புறங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 44 இடங்களில் புதிய மருத்துவமனைக்கான கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறார்கள். இது வந்து 5வது திட்டமாக இருக்கிறது. 6வது திருநங்கைகளின் மாதாந்திர ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளில் பணியாணை வழங்கும் ஒரு சிறப்பு செயலாக்கமும் இதில் ஏற்றமிகு 7 திட்டங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக வந்து போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து புகார்களை தெரிவிக்க அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புகார் எண் இது என்று நாம் பார்க்க முடிகிறது. அது வந்து 1058581 என்ற ஒரு நம்பருக்கு வந்து இது 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டோல் ஃப்ரீ நம்பரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி போதைப் பொருட்கள் விற்பனை குறித்த புகார்களை தெரிவிக்கிற வகையில் இருக்கும். இதை மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை வந்து நடைமுறைப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்டங்கள் தோறும் இது வந்து மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை மற்றும் செய்தி ஒலிபரப்புத்துறை இணைந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறது என்று நாம் பார்க்கலாம். சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்தது புத்தாக்க நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. 3வது இடத்தில் உள்ளதாக இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் டன்கர் அவர்கள் தெரிவித்தார். ஜெகதீப் டன்கர் அவர்கள் ஐஐடி மெட்ராஸில் ஒரு இன்னோவேஷன் சென்டரை ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடிய நிகழ்வுகளை இக்கருத்தை வந்து தெரிவித்தார். இதற்கு அடுத்ததாக பிறந்த குழந்தைகளுக்கு ஆதார் அட்டையை வழங்க புதிய சட்டம் இயற்றியுள்ள மாநிலம் எது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பிறந்த குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை வழங்கக்கூடிய அதாவது சிசு ஆதார் என்று இதை வந்து அழைக்கப்படுகிறது. சிசு ஆதார் அட்டை வழங்கக்கூடிய புதிய சட்டத்தை இயற்றியுள்ள மாநிலம் வந்து தெலுங்கானா என்று குறிப்பிடலாம். இது அதாவது இந்த குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை சிசு ஆதார் என்று அழைக்கப்படுகிறது. பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இது கட்டாயமாக தேவைப்படுகிறது. அப்போது குழந்தை பிறப்பு குறித்த அடிப்படை தகவல்கள் இந்த ஆதாரிலையும் என்ரோல் பண்ண முடிகிறது. அப்போது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்கீமாக தெலுங்கானா அரசு கருதுகிறது. இதற்கு அடுத்ததாக 2022 ஆண்டிற்கான சிறந்த கால்பந்து வீரர்களுக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆடவர் பிரிவில் இந்த விருதை பெற்றவர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. லியோனல் மெஸ்ஸி என்பவர் தான் இந்த விருதை வந்து பெற்றிருக்கிறார். லியோனல் மெஸ்ஸி 2022 சிறந்த கால்பந்து வீரர் என்பதை ஆடவர் பிரிவில் வென்றுள்ளார். இதுவே பெண்கள் பிரிவில் அலெக்சியா புட்டல்லாஸ் என்பவர் வந்து வென்றுள்ளார். அலெக்சியா புட்டல்லாஸ் ஸ்பெயின் அணியை சார்ந்தவர், மெஸ்ஸி அர்ஜென்டினா அணியை சார்ந்தவர் என்று நம்ம குறிப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் இவர் 7வது முறையாக இந்த விருதை வெல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கண்ட விருது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வழங்கப்பட்டது. இப்போ பெண்கள் பிரிவில் அலெக்சியா புட்டல்லாஸ் ஸ்பெயின் அணியை சார்ந்தவர் வாங்குறாங்க. அதேமாதிரி லியோனல் மெஸ்ஸி என்பவர் வந்து அர்ஜென்டினா அணியை சார்ந்தவர். இவர் 7வது முறையாக இந்த விருதை வந்து பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக உலகின் மிக நீளமான நதிவழி சொகுசு கப்பல் எது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிக நீளமான நதிவழி சொகுசு கப்பல் எங்கிருந்து புறப்பட்டது, எங்கு சென்றடைந்தது, அது சென்ற வழி என்ன என்பதையும் பார்க்கலாம். எம்வி கங்கா விலாஸ் என்பதுதான் இந்த கப்பலின் பெயர். எம்வி கங்கா விலாஸ் என்பது 3200 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்யக்கூடிய உலகின் மிக நீளமான நதிவழி சொகுசு கப்பலாக இது வந்து அறியப்பட்டிருக்கிறது. 3200 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த கப்பல் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் தொடங்கி அசாமின் உள்ள திப்ருகர்க் என்ற ஒரு இடத்தில் தனது பயணத்தை நிறைவு செய்தது. தனது பயணத்தை நிறைவு செய்த நாளாக நம்ம
திப்ருகருக்கில் மார்ச் 1 என்ற தேதியில் இது வந்து தன்னோட பயணத்தை வந்து நிறைவு செஞ்சிருக்கிறது. மேலும் இது எந்த வழியாக வந்ததுன்னா புத்தகையா, விக்ரமசீலா, சுந்தரவன காடுகள், காசிரங்கா தேசிய பூங்கா, வங்கதேசத்தின் தலைநகர் டாக்கா வழியாக சென்று திப்ருகருக்கு வந்து அடைகிறது. வாரணாசியில் புறப்பட்டு புத்தகையா வழியாக விக்ரமசீலா, சுந்தரவன காடுகள், காசிரங்கா தேசிய பூங்கா, டாக்கா வங்கதேசம் வழியாக இந்த திப்ருகர்க் என்ற இடத்தை வந்து அடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம பார்த்துருந்தோம். மொத்தம் 10 கேள்விகள் பார்த்துருந்தோம். ஒவ்வொரு கேள்விகளையும் நம்ம பார்த்துடலாம். G20 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு மார்ச் 1 மற்றும் 2 தேதியில் புதுதில்லியில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 22வது சட்ட ஆணையத்தின் தலைவராக ரித்துராஜ் சரஸ்வதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை தொழில் முனைவராக மாற்றும் திட்டத்தினை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு தலித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. 2023 ஆண்டிற்கான மார்கோனி பரிசை வென்றுள்ளவர் டாக்டர் ஹரி பாலகிருஷ்ணன். ஏற்றமிக 7 திட்டங்களில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்களில் மிக முக்கியமானது குழந்தைகளுக்கான சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னுரிமை அடிப்படையிலான வீட்டுமனை பட்டா திட்டம், காலை உணவு திட்டத்தை நகர்ப்புறங்களுக்கு விரிவாக்கம் செய்யும் திட்டம் மேற்கண்ட அனைத்தும் என்று குறிப்பிடலாம். இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று, போதைப் பொருட்கள் விற்பனை குறித்த புகார்களை தெரிவிக்க அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புகார் எண் 10581 என்ற நம்பரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. புத்தாக்க நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது என்று துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்திருக்கிறார். பிறந்த குழந்தைகளுக்கு ஆதார் அட்டையை வழங்கும் புதிய சட்டத்தை ஏற்றுள்ள மாநிலம் தெலுங்கானா. இதற்கு சிசு ஆதார் என்று பெயர். 2022 சிறந்த கால்பந்து வீரர் விருது பெற்றவர் லியோனல் மெஸ்ஸி. பெண்கள் பிரிவில் அலெக்சியா புட்டல்லாஸ் என்பவர் இந்த விருதை பெற்றிருக்கிறார். உலகின் மிக நீளமான நதிவழி சொகுசு கப்பல் MV கங்கா விலாஸ் என்று அழைக்கப்படுகிறது. 3200 கிலோமீட்டர் தொலைவு பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த கப்பல் வாரணாசியில் தொடங்கி திப்ருகர்கில் தனது பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது என்று நாம் குறிப்பிடலாம். மார்ச் 1 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.